புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது எதன் அடிப்படையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதி மகேஸ்வரி அமர்வு பிரிவு 32 கீழ் இவ்விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என கூறியது. வழக்கை தொடர்ந்த மனுதாரரின் வாதம் ஏற்கக்கூடியதாக இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்திக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்தார். இதனால் மத்திய அரசால் மக்களவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பாஸ்போர்ட்டை ராகுல்காந்தி உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இதனிடையே தனக்கு 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் வகையில் சாதாரண பாஸ்போர்ட் வழங்க கோரி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் ராகுல்காந்திக்கு 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும் வகையில் தடையில்லா சான்று வழங்கவும் புதிய பாஸ்போர்ட் வழங்க அனுமதி அளித்தும் உத்தரவிட்டனர். கேரளாவில் ஹோட்டல் உரிமையாளரை கொலை செய்துவிட்டு உடலை துண்டு துண்டாக வெட்டி வனப்பகுதியில் வீசிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மலப்புரம் மாவட்டம் திரூரைச் சேர்ந்த சித்திக் அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வந்தார். கடந்த சில நாட்களாக இவரை காணவில்லை என அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். இதில் கோழிக்கோடு பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சித்திக் அறையெடுத்து தங்கியதும் சித்திக்கை ஹோட்டல் ஊழியரான ஷிபில் தனது பெண் தோழி ஃபர்ஹானாவுடன் சேர்ந்து கொலை செய்து உடலை வனப்பகுதியில் வீசியதும் தெரியவந்தது. இதுகுறித்து கேரள போலீசார் அளித்த தகவலின் பேரில் சென்னையில் பதுங்கியிருந்த 2 பேரையும் தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். மடையில் கனம் இல்லை என்றால் வழியில் ஏன் அச்சப்பட வேண்டும் என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நன்னதத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நல்லக்கண்ணுவை அவரது இல்லத்தில் சந்தித்து சீமான் உடல் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தங்கள் மீது தவறு இல்லை என்றால் ஏன் சோதனை நடத்த வந்த அதிகாரிகளை திமுகவினர் அனுமதிக்க மறுத்தனர் என்றும், அப்படியெனில் அவர்களிடம் பிழை இருப்பதாகத்தானே அர்த்தம் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போ நம்மகிட்ட ஒரு பிறைய பிழை இல்லைன்னா என்ற குற்றம் இல்லைன்னா நீ இப்போ நம்ம நிற்க எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகலன்னா சோதிச்சுக்கிறங்க அவ்வளோ தானே, அது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்போ அந்த இடத்துல தடுக்கப்படுது, அதை நீங்கள் சோதனை செய்யாதீங்கும்போது அங்கே ஏதோ தவறு இருக்கிற மாதிரி வெளியில் தெரியுது. இல்லை ஒரு நேர்மையெல்லாம் நீங்கள் என்ன சோதிச்சுக்கிறங்க, சரி வாங்க பார்த்துக்குறங்க, எல்லாம் நான் சரியாக இருக்கேனுங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா திறந்து காட்டிட்டு போக வேண்டியது. தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆண்டு 15,000 ரூபாய்க்கு செங்கோலை செய்து கொடுத்ததாக சென்னை தியாகராய நகரில் உள்ள உம்மடி குழுமத்தைச் சேர்ந்த உம்மடி பாலாஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக டெல்லி புறப்படும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கள் குடும்பம் செய்த செங்கோல் 75 வருடம் கழித்து நாடாளுமன்ற கட்டடத்தில் அலங்கரிப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். 1947 12 பேர் ஒன்றிணைந்து 1 மாதத்தில் இந்த செங்கோலை செய்ததாகவும், அது நாட்டின் முதல் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் தனது தந்தை கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த செங்கோலை செய்யச்சொன திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயனின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ரங்கூன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி SK21 படத்தை இயக்குகிறார். நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடிக்கும் இந்த படத்தினை நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கவுள்ளது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்கும் இந்த படத்தின் பூஜை புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலானது. தற்போது படத்திற்கான புதிய கெட்டப்பில் வெளியான சிவகார்த்திகேயனின் புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகிறது.
புதுச்சேரியில் மூதாட்டியிடம் 25 லட்சம் ரூபாய் வரை இணைய வழியில் மோசடி செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகபுரத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்துள்ளதாக வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை நம்பி 12 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்துள்ளார். இதையடுத்து 2 மாதங்களுக்கு பின்னர் ராஜேஸ்வரியின் செல்போனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் ஒரு சிபிஐ அதிகாரி என்றும் அவரிடம் பண மோசடி செய்த நபரை பிடித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவரிடமிருந்து பணத்தை மீட்டுத்தர 13 லட்சம் ரூபாய் ஆகும் என கூறியதால் அவர் அனுப்பிய வக்கி எண்ணுக்கு ராஜேஸ்வரி பல தவணைகளாக பணத்தை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த செல்போன் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்து ராஜேஸ்வரி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இணைய வழி மோசடி நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திமுக குண்டர்கள் அதிகாரிகளை தாக்கி கார்களை அடித்து நொறுக்கியது அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் வீட்டில் வருமானவரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அங்கு வந்த திமுகவினர் பெண் அதிகாரியை சிறைப்படுத்தி அதிகாரியின் காரை சூறையாடி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் ஸ்டாலின் திமுகவினரை பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்த வேண்டும் என்றும் திமுக குண்டர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டது கண்டனத்திற்குரியது எனவும் கூறியுள்ளார். பீகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு 1 ஆண்டு பிறகு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. ஹவாலா பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்பட்டு பீகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் கோரி டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் சத்யேந்திர ஜெயின் வழக்கு தொடர்ந்தார். சத்யேந்தருக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் என அமலாக்கத்துறை கூறியதால் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. இதனிடையே சத்யேந்தர் ஜெயின் உடல்நிலை மோசமடைந்து வருவதால் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு சத்யேந்தர் ஜெயின் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும் வகையில் ஜூலை 11 வரை நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால மருத்துவ ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். அறுபது வயதில் ஆஷிஷ் விசியார்த்தி 2வது திருமணம் செய்தால் அது தீங்கு விளைவிக்கும் என்று முன்னாள் மனைவி உருக்கமாக பதிவிட்டுள்ளார். பிரபல நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி அசாம் மாநிலம் கவுஹாத்தியைச் சேர்ந்த ரூபாலி பருவா என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். ஆஷிஷ் வித்யார்த்தி ஏற்கனவே பாடகர் மற்றும் நாடக கலைஞரான ராஜேஸ்வரி பருவாவை திருமணம் செய்திருந்தார். இந்த நிலையில் ஆஷிஷ் வித்யார்த்தியின் முதல் மனைவி ராஜேஷி இன்ஸ்டாகிராமில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாழ்க்கையில் சரியான நபர் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு தேவை என்று உங்களிடம் கேட்க மாட்டார்கள் என்றும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் தெரிந்த விஷயங்களை செய்யாதீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாளை மறுநாள் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார். விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விழாவில் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் நிகழ்ச்சியை புறக்கணிக்கின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ராஜ்நாத் சிங் புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவை புறக்கணிக்க முடிவு செய்துள்ள அனைத்து தரப்பினரும் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறும் புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா ஜனநாயகத்தின் பெருவிழா என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் நர்மதாவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திறப்பு விழா நிகழ்ச்சி மோதல் பிரச்சினையாக மாறக்கூடாது என்றும் அரசியலாக்குவதற்கும் வரையறை உள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் இருவரும் டெல்லி சென்றுள்ளனர். டெல்லி ஜன்பத் சாலையில் உள்ள சோனியாகாந்தியின் இல்லத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சோனியாகாந்தி மற்றும் ராகுல்காந்தி ஆகிய இருவரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். கர்நாடக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் சோனியாகாந்தி கலந்து கொள்ள முடியாத சூழலில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற சித்தராமையா
கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்தும் கர்நாடக அரசியல் சூழல் குறித்தும் சோனியா காந்தியிடம் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. கோடை வெயிலின் உக்கிரத்தை தணிக்க மெரினா கடற்கரை வரும் மக்களை நேர கட்டுப்பாட்டை காரணம் காட்டி போலீசார் துன்புறுத்தியதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜலீல் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் வெப்பம் தணிக்க மக்களுக்கு கடவுள் கொடுத்த கொடையாக மெரினா கடற்கரை உள்ளதாக கூறினார். ஆனால் 10 மணிக்கு மேல் கடற்கரையில் இருக்கக்கூடாது என போலீசார் அவர்களை அப்புறப்படுத்துவதாக கூறியதுடன் கடற்கரைக்கு வரும் மக்கள் 10 மணிக்கு மேல் அனுமதிக்க போலீசாருக்கு அறிவுறுத்துமாறு மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு மெரினா செல்பவர்களை போலீசார் எப்படி துன்புறுத்துகின்றனர், அதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கேள்வி எழுப்பி விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு பழங்களின் வரத்து அதிகரித்ததாலும் பொதுமக்களின் வருகை குறைவால் மாம்பழம் உள்ளிட்ட பழங்களின் விற்பனை மந்தமாக காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோயம்பேடு சந்தைக்கு சேலம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாம்பழம், பலா உள்ளிட்ட பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்கோவா 100 முதல் 120 ரூபாய்க்கும் பங்கனப்பள்ளி 60 முதல் 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பலாப்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வியாபாரம் மந்தமாக நடைபெறுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கிலோ 180 ரூபாய் 200 ரூபாய் வித்த மாம்பழம் இந்த ஆண்டு வந்து அல்போன்சா இமாபசன் முதல் கொண்டு 100 ரூபாய் 120 ரூபாய் 130 ரூபாய் மேல விற்பனை ஆகல. விலைவாசியும் குறைவு, பொதுமக்கள் அதிக ஆர்வத்துடன் இந்த மார்க்கெட் வரல. காரணம் என்னென்னா, கோடை வெயிலும் தாக்கத்தின் காரணமாக 12 மணி 11 மணி முதல் 4 மணி வரை பொதுமக்கள் வெளியிலே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நல்ல வியாபாரம் நடக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து அதிக ஆர்வத்துடன் வாங்க வரல. ஆசிரியர் பணி நியமன ஊழல் முறைகேடு வழக்கில் மம்தா பானர்ஜி மருமகனுக்கு விதிக்கப்பட்ட 25 லட்சம் ரூபாய் அபராதத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. ஆசிரியர் நியமன ஊழல் முறைகேடு வழக்கில் அபிஷேக் பானர்ஜிக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அபிஷேக் பானர்ஜி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை கோடைக்கால விடுமுறை அமர்வு நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை எனவும், இருப்பினும் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை மட்டும் நிறுத்தி வைப்பதாக கூறினர். மேலும் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள உத்தரவு இறுதியான உத்தரவு இல்லை என்றும் தெரிவித்தனா்.